பல கூட்டங்களில் நாம் பேசுவதைப் போல எதை விட்டுக் கொடுத்தாலும் எதை அனுமதித்தாலும் இஸ்லாமிய சமூகம் மார்க்கத்தை விட்டுக் கொடுக்காது, மார்க்கத்தை சிதைக்க அனுமதிக்காது என்பதை உலகம் கண்டுகொண்டிருக்கிறது. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல. இதுதான் இஸ்லாத்தின் சிறப்பு. இது மோடிக்கு தெரியும். இவர்கள் வீண் முயற்சி செய்கிறார்கள். பெரும்பான்மை இருக்கிறது என்பதனால் மக்களவையிலே நிறைவேற்றிவிட்டோம் என்கிற இருமாப்போடு இருக்கிறார்கள். அன்றைக்கே நான் செய்தியாளர்களிடம் சொன்னேன், ஒருவேளை இவர்கள் லோக்சபாவில் நிறைவேற்ற முடியும், ராஜ்யசபாவில் இவர்களால் நிறைவேற்ற முடியாது, அதற்கு வாய்ப்பில்லை, அது தோற்று போகும் என்று நான் சொன்னேன். இரண்டு நாட்களாக அமளி துமளி. இவர்களால் மாநிலங்களவையிலே நிறைவேற்ற முடியாது. மாநிலங்களவையிலும் இவர்கள் பெரும்பான்மை வர வேண்டும் என்பதற்காக கணக்கு போட்டு பல திட்டங்களை தீட்டி வருகிறார்கள். மத்தியில் மட்டும், அதாவது லோக்சபாவில் மட்டும் வெற்றி பெற்றால் போதாது, எல்லா மாநிலங்களிலும் வெற்றி பெற்றால்தான், ஆட்சியை கைப்பற்றினால்தான் மாநிலங்களவையிலும் பெரும்பான்மை வர முடியும். மாநிலங்களவையிலும் பெரும்பான்மை வந்தால்தான் அவர்கள் விரும்புவதையெல்லாம் செய்ய முடியும். மக்களவையிலே பெரும்பான்மை பெற்றால் மட்டும் போதாது, மாநிலங்களவையில் பெரும்பான்மை பெற வேண்டும் என்றால் மாநிலங்களிலும் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும். அதற்குத்தான் தமிழ்நாட்டிலும் ஆட்சியை கைப்பற்ற கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளை எல்லாம் இன்றைக்கு இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு முதல்வர் எடப்பாடி அவர்களின் தலைமையிலான அந்த கட்சியை மட்டும் அவர்கள் இயக்கவில்லை, ஏராளமான கட்சிகளை தமிழ்நாட்டில் RSS தான் இயக்குகிறது. நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், முதல்வரை இயக்குவதும் RSS தான், ராமதாசு இயக்குவதும் RSS தான், டாக்டர் கிருஷ்ணசாமியை இயக்குவதும் RSS தான், நடிகர் ரஜினிகாந்தை இயக்குவதும் RSS தான்.